ஆனாலும் இதுக்கு பேசாம நீ அமெரிக்காவே போயிடலாம் சிவாஜிங்கிற மாதிரி இதுக்கு நீ தோத்தே இருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மோடியை பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு ரூம்ல ரெண்டு பேரை நீ பாட்டி நித்திசையும் சந்திரபாபு நாயுடையும் உட்கார வச்சு என்ன தேவையோ எழுதுங்கப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் ரெண்டு பேரும் எழுதியிருக்கிறாங்க. ரெண்டு பேர்கிட்டையும் பேப்பரை வாங்கிக்கிட்டு ஜிட்ட போய் ஜி இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்தோடனே இதானா சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது என்ன இது சரின்னு சொல்லிட்ட அப்படின்ட்டு இங்கே வா கொடு அப்படின்ட்டு வாங்கி மறுபடியும் ரெண்டு எழுதி மறுபடியும் கொடுத்து விட்ருக்காங்க. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று என்ன நடந்ததா சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி கொண்டு போய் இதுல கையெழுத்து போட்டு கொடுன்னு வெள்ளக்காயத்துல கையெழுத்து போட்டு கேக்குறாங்க. பரவாயில்ல சித்தப்பா ஏத்துக்குவேன் சிண்டே இதுதான் எங்க கிட்ட இல்லையா எழுதுரு குடு அப்படின்னு அவர் இதுல கையெழுத்து போடு ஆன்டி ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு. ஆக மொத்தத்தில் அடிஷ்னல் சீட் வாங்கி இப்போ நிதிஷ்குமார் உட்காந்து ரூமில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அவங்க இடத்துல உட்காந்து ஃபில்லப் பண்ணால் பக்கத்தில் நின்று எக்ஸாமினர் மாதிரி பக்கத்தில் நின்று ஏய் அதையும் எழுதுகிற ஏ இதையும் எழுதுறேன்னு கேட்பாங்கன்ட்டு பேப்பரை வாங்கிட்டு போய் பீகாரில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டா என் மனசுக்குள்ளே இருக்கிற லஞ்சத்தை பூரா தீக்கிறேன் நான் சந்திரபாபு நாயுடு நான் இந்த ரூமை விட்டே எந்திரிக்க மாட்டேன்டா என்னை நீ 8 மாதத்துக்கு முன்னாடி படுத்தின பாடுக்கு நான் கேட்கறதெல்லாம் நீ தாங்க மாட்டேனான்ட்டு பேப்பர் பண்டிலோட போயிருக்கிறாப்ல. ஹலோ சந்திரபாபு சார் ஒரு தனி சார் ஒரு தனி வீடியோ இருக்கு இந்த 56 இன்ச்சை சுத்தி நிதிஷும் சந்திரபாபுவும் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள்ல மீம்ஸா என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்திராவும் நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோவே ரெடி பண்ணி பிரசன்ட் பண்ணலான்றோம். நாளைக்கு என்ன ஹைலைட்னா நாளைக்கு மறுபடியும் NDA கூட்டம் நடக்குது. நாளைக்கு தெரியும் இன்னும் என்னென்னலாம் கதகளி ஆடுறாங்க இதில் யார் யார் குச்சிப்புடி ஆடுறாங்க. இது இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அவங்க கேட்குற டிமாண்ட் எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட செய்திகள்லாம் என்ன நம்மளுக்கு வர்ற செய்திகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான மினிஸ்ட்ரி ரயில்வே ஃபினான்ஸு அப்புறம் இன்னொரு முக்கியமான மினிஸ்ட்ரி என்ன எதெல்லாம் காசு வரும் ரூரல் டெவலப்மெண்ட்டு அர்பன் டெவலப்மெண்ட்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் உமன் எம்பவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஜல் ஜீவன். அதாவது மோடி வந்து சமீபத்துல எதெல்லாம் தன்னுடைய திட்டங்கள்னு கிளைம் பண்ணாரோ அந்த திட்டங்கள்லாம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருமோ அதை பூரா கொடு சரி ஒட்டு மொத்தமா அப்படின்னு பார்த்தோம்னா நிதித்துறை எனக்கு கொடு ரெண்டு பேரும் கேட்கறாங்களா. அதோட கொடுமை நிதிஷ் பக்கத்துல போய் நீ நீ உருவாக்கி வச்ச ட்ரெயினுக்கு போற மோடி ட்ரெயின் பேர் வச்ச என் பேர் வச்சு இப்ப நிதிஷ் ட்ரெயின் சொல்லு உள்ள ட்ரெயினா நிதிஷ் ட்ரெயின் சொல்லு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நின்று பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் எடுத்துட்டு வர்றாராம். அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்றாரு சொல்லு ஏன் இதெல்லாம் கேட்கிற அப்படின்ற செய்தியை நம்ம யோசிக்கும் போது நிதிஷ் என்ன அக்னிவீர் திட்டம் இருக்கிறப்ப தானே பிஜேபியோட நின்று ஜெயிச்சாரு அதையே இப்ப கேட்கிறாரு அப்படின்றது வந்தப்பதான் பீகார்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டப்ப அவங்க சொல்ற செய்தி பீகார்ல தேஜஸ்வி மற்றும் யாதவ் அவங்க குரூப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ தான் பவர் சென்டருக்கு போற அப்படின்னா என்னென்ன திட்டத்தெல்லாம் உன்னால கொண்டு வர முடியும் உன் கையில ஹோல்டு இருக்கு ஆனா நீ இதெல்லாம் செய்யாம நீ மினிஸ்ட்ரியில போய் பங்கெடுத்துருவியா அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருவியா இந்த மக்களை ஏமாற்ற துடிக்கிறியா ஜி பாபு நீங்க இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்விய அவருக்கு ஒரு பிரஷரா வைக்கிறாங்க. பிளைட்ல போகும்போதே சித்தப்பா இந்த சீட் ஒண்ணு தர்றேன் வச்சுக்க போறப்ப யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்து விட்டுருக்காப்ல போல. அவர் தேஜஸ்வி வந்து தெளிவா அங்க பீகார் மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. இவர் வந்து நம்மளுக்கு தேவையான இந்த திட்டங்கள்லாம் வாங்கிட்டு இவர் போய் நிக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட கீழே இருந்து கொடுக்குறாங்க. நிதிஷுக்குமே என்ன தோணுது அப்படின்னா இவங்கள்ட்ட பணிஞ்சு போனோம்னா சோழி முடிஞ்சிடும். ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நிலைமை நவீன் பட்நாயக்கோட நிலைமை என்ன இப்படி எல்லாத்தையும் அவரும் அனலைஸ் பண்றாரு. இப்ப இவனுங்கள்ட்ட சாஃப்டா போனோம்னா நம்மளை சோழியை முடிச்சு போடுவானுங்க. நம்மளும் திரும்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு நார்மலா இருக்கலாம். அதுக்குன்னு போர் அடிக்காதா பாக்குறவனுக்கு என்ன இருந்தாலும் உருண்டுகிட்டேவா இருக்க முடியும். அப்ப நம்மளை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு பல்டி மாமாங்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய பேரை பீகார்ல ரீட்ரைவ் பண்றதுக்கு இந்த மாதிரி டிமாண்டை கேட்டு வாங்கி கொடுத்தாரு நிதிஷ் பாபு அப்படிங்கறது உறுதியாகணுங்கிறதுக்காக ஹோல்ட் எடுக்கிறாரு. இதுல நிதிஷ் வந்து தனியாவும் கலட்டி விட முடியாது. இப்ப இவர் வந்து 12 பேரை கலட்டிட்டு வந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடுனுடைய சப்போர்ட்டோட அவங்க ஆட்சியில இருக்க முடியும். இப்ப என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து கலண்டுகிட்டு வரணும். அப்ப அதுக்கான சூழல் உருவாகணும்ல. நிதிஷ் ஆச்சு பரவாயில்ல பங்காளி அவர் மாறிக்கிடுவாரு
சந்திரபாபு மட்டும்தான் நம்பி போனீங்கன்னா சந்திரபாபு குத்துற குத்தெல்லாம் நீங்க தாங்க முடியாது. அவர் கேட்கறதுல ஒரு ரெண்டு லிஸ்ட் எடுத்து விடுறேன் கேளுங்க. ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து வேணும். ரைட்டு, என்ன அந்தஸ்து வேணும்? அதாவது மாநிலமா இருக்குல்ல, இப்ப எங்களுக்கு வந்து யூனியன் டெரிட்டரி மாதிரி கொடுங்கிறாரு. ஓ, மாநிலம், ஆனா சிறப்பு நிலை மாநிலம். எனக்கு நான் தான் வச்ச சட்டம் குடு அப்படிங்கிறாப்புல. இன்னொன்னு, அவருக்கு தொழில் நிறுவனங்கள் நிறைய அங்க, பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சு அப்படிதான் அந்த ஸ்டேட்டே இயங்குது. அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய வரி, இதோட டிசைனிங் ஃபேக்டர் நானே எடுத்துக்கிறேன். நீ எதுக்கு சொல்ல போற? எங்க ஒப்பந்தம் போடுறது, எந்த கம்பெனியை கூட்டியாடுறதுங்கிற முடிவே நான் எடுத்துக்கிறேன்னு ஹோல்டு எடுக்கிறாப்புல. இது அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. இது போக பல விஷயங்கள்ல அவர் என்னென்னலாம் மினிஸ்ட்ரி கேட்டிருக்கிறது. சிறப்பு அந்தஸ்தே அவங்களால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா பத்து வருஷமா உள்ளதல்ல தகவல் தெரிஞ்சா ஜெகன்மோகன் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் ஓடி போக வாய்ப்பு இருக்கு. செய்யலைன்னா சந்திரபாபு நாயுடு ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க பக்கம் அடி 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 அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு அந்த நிலைமையில ரெண்டு பேரும் இக்கட்டா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய செய்தி. இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, 8ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புள்ளி கமா கூட மாத்த முடியாதுன்னு ஊண்டி நிக்கக்கூடிய ஒரு கும்பல். இப்ப நான் என்னன்னு சொல்லிடா பதவியேற்பு விழா வைப்பேன், மினிஸ்டர் லிஸ்ட் நான் கொடுக்கணும்டா ஜனாதிபதிட்ட, எவனாச்சும் ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஓகே பண்ணுங்கடான்னு கெஞ்சி கதறி 8ஆம் தேதி முடியாதுன்னு சொல்லி இப்ப 9ஆம் தேதின்னு இப்ப வர்ற தகவல். உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம் சார், எங்களுக்கு வேலை இருக்கு. ஊர்ல கல்யாணம் இருக்கு, TNPSC எக்ஸாம் இருக்கு, என்ன நீங்க கூத்தடிங்க? அதெல்லாம் எக்ஸாம் இருக்கு இந்த தடவை. நான் அதெல்லாம் வைப்பாங்க வைப்பாங்க, அதுக்கு ஏதாவது நல்ல நேரம் இருந்தா எந்த நாளா இருந்தாலும் வைப்பாங்க. பிஜேபி தானே, அதுல ஏதாவது ராகு கேது பார்த்து எந்த நாளா இருந்தாலும் வைப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இருந்தா அது நல்ல நாள். ஜிக்கு நல்ல நாள்னு பாப்பாங்களா, இல்ல RSSக்கு நல்ல நாள்னு பாப்பாங்களா? இப்ப அதுவும் ஒரு பெரிய ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. பதவியேற்பு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து பவர்ல இருக்கிறவங்க கொடுக்குற பிரஷர். உண்மையிலேயே பவர்ல இருக்கிறவங்கன்னு பிஜேபிக்கு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் RSS. அவங்க கொடுக்குற குடு இன்னும் பெரிய குடுவா இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காங்க, இங்கிட்டு சிக்கனா செதறலு, இங்கிட்டு சிக்கனா சீவது, சீவது சிக்கலா செதறலா. அவ என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஜேபி நட்டா வீட்டுல? நட்டா வீட்டுல மீட்டிங்னா இப்போ மோடி தலைமையிலையா? மோடி தலைமையிலையா? தலைமையே நட்டா தான்யா, மோடி யாரியா? என்ன சொல்றீங்க, மோடி இல்லாம மீட்டிங்கா? எங்க நட்டாவுக்காவது இப்போ வந்து கட்சி தலைவர்ன்ற பதவி இருக்கு. ஆமா, மோடி யாரு? ரிசைன் பண்ணியாச்சுல? ஆமா, ராஜினாமா பண்ணியாச்சு. ஒரு உரமா உட்காருன்னா ஒரு ஒரு வெறுப்பே தான் இன்னைக்கு. ஐயோ, பச்சை சட்டை அந்த ரேஞ்சில பச்சை சட்டை. அந்த பச்சை சட்டைக்கு ஒரு காமெடி இருக்கு. காலையில ஒரே சட்டை, சாயந்தரம் வரைக்கும் ஒரே சட்டை. எட்டேர் வரலாறுல 10 வருஷத்துல நம்ம ஜி அப்படி பண்ணதே கிடையாது. அதை விட கொடுறோம். அத்வானிக்கும் பச்சை சட்டை. அத்வானி வந்து பிஜேபி தலைவரா இருக்கிறாரு, அப்ப வந்து இவர் உள்ள வர்றாரு, பிரதமரா பதவி ஏற்கிறாரு. இப்படி மோடி வந்து இப்படி கும்பிட்ட ஒரே சம்பவம் கடைசி அதுதான், அத்வானிட்ட. அத்வானிட்ட அதுக்கப்புறம் வந்து கை இப்படி இல்ல, இப்படி போயிருச்சு, இப்படி காலை போட்டுக்கிட்டு அப்படி போ. ஆமா, அந்த ரேஞ்சில இருந்தாரு. அப்புறம் பாரத ரத்னா கொடுத்து ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அத்வானி இருக்கு. அத்வானி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு போட்ட ட்ரெஸ் வந்து பச்சை சட்டை. ஓ, இப்போ அண்ணன் வந்து NDA மீட்டிங்கில் போட்ட சட்டையும் பச்சை சட்டை. அப்போ பிரியா விடைக்குன்னு வச்சிருக்கிற தச்சிருக்கிற மெட்டீரியல் போல இருக்கு. பிரியமே இல்லாமல் விலை போ ஓடி போன்னு சொல்லி எல்லாரும் தச்சு போடுற சட்டை. அப்படி ஒரு நெருக்கடியில் மோடி இருக்கிறாரான்ற கேள்வி எதனால வருதுன்னா, நட்டா வீட்டில் நடந்த சந்திப்பில் மோடி கிடையாது. யார் யார் போறான்றீங்க? நம்ம அண்ணாமலை, குருநாதர், PL சந்தோஷ், நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங்கு, அமித்ஷா, பூரா பெரும்பு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா RSS நெட்வொர்க்ல இருக்கிற நபர்கள் மட்டும் இல்ல. அப்ப RSS வேற ஒரு திட்டமிடலை தீட்டுகிறது. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து நீங்க சமூக ஊடகங்கள்ல பாத்துருக்க முடியும், நிதின் கட்கரியினுடைய பெயரை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிதின் கட்கரி ஆரம்பத்தில் இருந்தே பிஜேபியில மோடிக்கு அடுத்து ஒரு முகமாக முன்மொழியப்பட்டு கொண்டிருந்தவர். அவரை காலி பண்ணணும்ன்றதுக்காக மோடி வந்து என்ன பண்ணாருன்னா,
சிஏஜி ஊழல் மேட்டர்ல நிதின் கட்கரி போர்ட்போலியோல இருக்கிற பிரச்சனையை மட்டும் எடுத்து விட்டாரு. அந்த சிஏஜி ஊழல் மக்கள் மத்தியில எடுபடாதுன்னு நினைச்சாரு. ஆனா அது தேர்தலில் வேற விதமா அவருக்கும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா இது அவர் கவர்மெண்ட்னு அவர் எனது தலைமையிலான அரசு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இந்த ஊழலும் உனது தலைமையில நடந்ததுதான் ஊற வச்சு குத்தி இருக்கிறாங்க மக்கள். இப்ப அந்த நிதின் கட்கரி வந்து ரீட்டைன் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு உள்ளுக்குள்ள. என்ன இது, ஆர்எஸ்எஸ் யாருக்கான அமைப்பு? ஆர்எஸ்எஸ்ல தலைவர் ஆகணும்னா யார் இருக்க முடியும்? நம்மவா தானே இருக்க முடியும். அப்ப நம்மவான்னா நான் தானே உங்க வீட்டு பங்காளி. இப்ப என்னை ஆக்காம நீங்க என்ன மறுபடி போறீங்கன்னு அவங்க பேசணும். அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற சென்ட்ரல் இந்தியா ஃபுல்லா பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அவர் ஜெயிச்சு கொடுத்துறாரு. மத்திய பிரதேசம், ஒரிசா, இந்த சென்ட்ரல் இந்தியா பூரா வந்து ஜெயிச்சாச்சு. அப்ப மத்திய பிரதேசக்காரர் அவர் பேர் என்ன? சௌராஜ் சிங் சௌகான். பிஜேபி தலைவர் ஆக போறார். அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இதான்டா சான்ஸ். இவங்க எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, பவர்லெஸ் மோடி பவரோடு இருந்த போது தங்களை எப்படி எப்படியெல்லாம் பாடாகப்படுத்தினாரோ அதை எல்லாத்தையும் பவர்லெஸ்ஸா இவர் இருக்கும் போதே நம்ம அடைஞ்சிடணும், நம்மளுக்கான இடத்த ரிட்டைன் பண்ணிடணும். ஒருவேளை பண்ணாம விட்டுட்டு இவர் மறுபடியும் பவருக்கு வந்துட்டார்னா, இவர் அங்க வந்ததுக்கு பிறகு வேற உள்ளடி வேலைகளை பார்த்து பவர்ஃபுல் மேனா மாறினதுக்கு பிறகு நம்மளை போட்டு பாக்குற நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்குள்ள நாம ஒரு பவருக்கு போய் உட்கார்ந்துடணும்னு அவர் வெட்டின குழி இப்ப அவருக்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொந்த மினிஸ்டரியே வந்து பெகாசஸ் வச்சு ஒட்டி கேட்டவர். ஆமா, நட்டாலா ஏமாத்திரம். அதான் நட்டாலாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அவர்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த நியூஸ் சேனலுக்கு போன போட்டிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். லீடிங் கம்மியாவுது பிஜேபின்னு பிளிக்கர் ஆகுற இடத்துல மோடி படத்தை தூக்கிட்டு ஏமாத்த வைக்கணும் மாத்திட்டாங்க. இந்தியா டுடே எல்லாம் பிளிக் ஆகிட்டு இருந்த மோடி படத்தை எடுத்துட்டு அவர் படத்தை வச்சாங்க. அப்ப நட்டாவுடைய மீட்டிங் நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்தி வெரி ஷாக்கிங். அப்ப மோடி இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது. நாளைக்கு என்டிஏ மீட்டிங் இருக்கு. எதுக்கு? அதாவது நாளைக்கு தான் வந்து ஒருமித்த குரல்ல வந்து பிரதமர் வேட்பாளரா முன்மொழிஞ்சு போய் லெட்டர் கொடுக்க போற நாள். ஓ, இப்ப நாளைக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு மோடி வருவாரான்னு தெரியல. நடக்குது. அதுக்கு அடுத்து பதவியேற்பு 8-ஆ 9-ஆ அப்படின்றது தெரியல. அது 13 வரைக்கும் போகுன்றாங்க. இவர் நிதின் சிசுகுமார் எழுதினதெல்லாம் படிச்சு எழுதி நம்ம ரிப்போர்ட் ஆகுறதுக்கு என்ன 2 நாள் ஆகும். அவர் எழுதி இருக்கிறாரு பக்கம் பக்கமா. அதெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். சந்திரபாபு நாயுடு உள்ளதெல்லாம் அடிஷனல் சீட்டோட இருக்கு, அது வர்றதுக்கு லேட் ஆகும். பதவியேற்பு எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நடக்கும். இந்த 24 மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு போன வீடியோவில் பேசியிருந்தோம். பட் இன்னும் நீங்கள் 24 மணி நேரத்தை ஆட் பண்ணிக்கிங்க. 48 மணி நேரம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை வேற டெல்லி கிளம்பி போயிருக்கிறாரு. டெல்லியை சுற்றி காற்று வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. என்னங்க மோடியும் பிரச்சனை, குட்டி மோடிகள் பல பேரை குட்டி போட்டு விட்டுருந்தாங்க அதுவும் பிரச்சனை. என்னதான் நடக்குது பாஜகவில்? அவர் வந்து யோகிய தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்களா? யோகி வேற டெல்லி வந்திருக்காரு. அங்க யோகியாலதான் இந்த தோல்வி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீ வா இங்க. ஆனா யோகி அங்க வர்ற சம்பவம் தான் பெரிய சம்பவம். தோல்வி என்னால கிடையாது, இவனுங்களால பேசாம அமைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் தெரியாது ஐயா. நான் அப்பயே சொன்னேன் இந்த ஆளு வரக்கூடாது, நீங்கதான் கேட்காம அனுப்புனீங்க. ஆர்எஸ்எஸ் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கேங் வாரால என்னைய தேவையில்லாம போட்டு பாத்துட்டீங்க. எனக்கு இருந்த செல்வாக்கு புறத்தை சரிச்சு விட்டது இவங்கதான். இவங்களாலதான் நாம தோத்தோம் அப்படின்னு இவர் இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கம் துண்டு போடுறதுக்கு ரெடியா கிளம்பி போறாரு. இந்த பிளைட் டைரக்டா டெல்லி வருதா, நாக்பூர் போயிட்டு டெல்லி வருதாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுவும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பூகம்பமாகத்தான் இருக்கிறது. இது இப்போதைக்கு டெல்லியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அப்டேட். அடுத்த அப்டேட் எப்ப சிக்குதோ அதை நாங்க நாளைக்கே உட்காந்து பேசிடலாம். ஆமா, இதுல கூடுதலா ஒரு தகவல் நேத்து கூட நம்ம ட்விட்டர்ல போட்டிருந்தோம். பிஜேபி தோத்த இடங்கள் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா 2 இடத்தை பாக்குறேன். ஒன்னு ராஜஸ்தான்ல தோத்த இடம், இன்னொன்னு குஜராத்ல தோத்த இடம். இவர் பேசுனதுலயே சர்ச்சையானது 2 விஷயம் தான். உத்தரப்பிரதேசம் வாரணாசியும். ஆமா, உத்தரப்பிரதேசத்துல தோத்த இடமும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல வந்து 2 இடம், ஒன்னு வந்து அலகாபாத், இன்னொன்னு வந்து அயோத்தி இருக்கிற ஒரு தொகுதி. அது என்னன்னா ஃபைசாபாத்னு. அந்த பைசாபாத்துக்குள்ளதான் அயோத்தி இருக்கு, அயோத்தியில தான் ராமர் கோயில் இருக்கு. அங்க பிஜேபி தோல்வி. எத்தனை ஓட்டு? 45,000 ஓட்டு. என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க, அங்க வந்து நூத்துக்கணக்கான பண்டிட்டுகள் குடும்பத்தை வந்து தொகுதியில இருந்து வெளியேத்தி வேற பக்கம் வரட்டி விட்டாங்க. ஆக்சுவலா அந்த கோவிலை சுற்றி அவர்கள் தான் கடை போட்டு வியாபாரம் பார்த்துட்டு பூஜை புனஸ்கார பொருட்கள்லாம் விற்கக்கூடிய பண்டிட்டுகள் குடும்பம். அந்த கோவிலுக்குள்ள இருந்துதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருந்துச்சு. வரட்டி விட்டாங்க. கோவிலுக்கு வந்து நான் ரோடு பெருசாக்க போறேன்னு சொல்லி அந்த குடும்பங்களை பூரா பேத்து எடுத்துட்டு போய் வச்சான். சரி ரைட், கோயில் கட்டும் போது இப்படி ஏதோ ஒன்று ரெண்டு நடக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண பணிகள் கொடுக்கணும்ல, இழப்பீடுகள் கொடுக்கணும்ல? கொடுக்கல. அவங்கள பூரா பேத்தையும் பேத்து எடுத்துட்டு போய் தள்ளி விட்டேன்னா அவங்க பூரா அந்த மக்கள் பூரா எவ்வளவு காண்டாவாங்க. அவங்களுடைய பிறந்து வளர்ந்ததுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பூர்வீக இடம்,
அதை போய் பறிச்சுட்டு மோசமான நிலைமைக்கு அந்த மக்களை தள்ளிட்டு அவங்க பாவத்தெல்லாம் சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போற சிவாஜி? அவர் எப்படிங்க பாவத்தை சம்பாதிப்பார்? அவர் தான் கடவுள். கடவுளாச்சு, கடவுளுக்கு என்ன கொடுப்பாங்க? கேமராமேன் சொல்றாப்புல பொங்கலும் புளியோரையும் கொடுப்பாங்க, அதையும் இப்படி தின்றுவாங்க. அவர் பேர்ல வச்சு அது ஒண்ணு. இன்னொன்னு, பாவங்களை எல்லாம் ஏத்துக்கப்பான்னு சொல்லி சிறுவையில ஏத்துவாங்க. கடைசியா காங்கிரஸ் சார்புல ஜெயிச்சது யாருன்னா அமிதாப் பச்சன். இப்ப 1984 ஜெயிச்சிருக்காப்ல. அவரு லோக்சபால போட்டிட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். இதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இப்ப இல்ல, இப்ப அவருடைய மை ஒய்ஃப் போட்டாங்க. ஆமா ஆமா, இப்ப வந்து மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 40 வருஷம் கழிச்சு மீண்டும் காங்கிரஸின் எழுச்சி. இது ரெண்டு. மூணாவது, குஜராத்ல மோடி பேசுனதுலயே வன்மத்தின் உச்சகட்டம் ரெண்டு. ஒன்னு தாலி ஏத்துருவாங்கன்னு பேசுனது, இன்னொன்னு எருமாட்ட பிடிங்கிருவாங்கன்னு பேசுனது. தாலி ஏத்துருவாங்கன்னு பேசுனது தொகுதி இருக்குல்ல, அது வந்து ராஜஸ்தான்ல பன்ஸ்வரான்ற தொகுதி. ஆமா, அந்த தொகுதியில பாரதிய ஆதிவாசி கட்சின்னு ஒரு கட்சி, அவங்க கட்சி ஆரம்பிச்சே 1 வருஷம்தான் ஆகுது. அந்த 1 வருஷத்துல ராஜஸ்தான் கடைசியா நடந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்பயே காங்கிரஸுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆதிவாசி கட்சி எல்லாம் ஒன்னு சேர்த்து போட்டிட்டு இருக்கணும், போட்டிட்டு இருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனா அது நடக்கல. அவங்க வந்து இப்ப இதுல போட்டிடுறாங்க, இதுல நாடாளுமன்ற தேர்தலில். ராஜ்குமார் ராவத் அப்படின்றது அவர் பேரு. அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டை 2.45 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சிட்டாரு. எங்க? தாலியத்துருவாயின்னு பேசுற இடத்துல. குஜராத். குஜராத்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்க மாடு வளர்ப்பு ரொம்ப பிரபலம். அதுல குறிப்பா அந்த எருமை மாடு, ஏன்னா அந்த எருமை தயிர் தான் கெட்டியா இருக்கும். எருமை தயிர் கெட்டியா இருக்கும், எருமை பால் வந்து நல்லா, அதுல இருந்து நிறைய அந்த வெண்ணெய்மான டீ கடைகள்ல போடக்கூடிய டீ பால் வந்து எருமை பால் தான். ஆமா, நீங்க பாக்கெட் பால் என்ன நாள் இருக்கா? கடையில நம்ம ஆட்கள் வாங்கிட்டு வர்றது, கேன் வாங்கிட்டு வர்றதெல்லாம் எருமை பால் தான் வாங்கிட்டு வர்றது. அதுல நிறைய தண்ணி ஊத்திக்கலாம், தண்ணி ஊத்திக்கலாம், கொழுப்பு அதிகம், கொழுப்பு அதிகம். அது வந்து என்னன்னு எதிராக கட்டி இந்து கன்சல்டேஷன், ரெண்டாவது அந்த இந்துக்கள்லயே ஏழை மக்களை வந்து இன்னும் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ட்ரை பண்ணிருக்காப்ல. அந்த மொத்த குஜராத்லயும் ஒரே ஒரு தொகுதியில தான் காங்கிரஸ் ஜெயிச்சது, அந்த ஒரு தொகுதி இந்த தொகுதி. அப்ப நீ இன்னும் நல்லா பேசி, நீ இன்னும் முஸ்லீம் நிறைய பார்த்துட்டு அப்பதான் மக்கள் உங்களுடைய யோகியதை என்னன்னு பார்த்துட்டு ப்ரோவோக் ஆவாங்க. டே, போய் பேசுறான்டா அப்படின்னு உன்னுடைய சாப்டி துத்துவாவை எடுக்காதே ஜி, இன்னும் அக்ரஸிவாக எடுத்துவா. இப்படியாக மோடி கால் வைத்த இடமெல்லாம் பிஜேபி கருகி போயிருக்கிறது, தாமரை கருகி போயிருக்கிறது. ஜோசியத்துல நம்பிக்கை உள்ள பிஜேபி ஆதரவாளர்கள் இவர் வந்து ராசி இல்லாத தலைவர் என்பதை நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த இந்த 4 வருஷத்தை ஓட்டுறதுங்கிறது வந்து முறையா இருக்காது. கடவுளுக்கு எப்படிங்க சாதகம் பார்ப்பாங்க? கடவுள் ஜாதகத்துக்கு கட்டுப்பட்டு வரும் இல்லையா? சரிதான், சிறுவிலே ஏத்திட்டாங்க. அது சரிதான், இல்ல கடவுளுக்கே நினைப்பை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல கண்டிப்பா பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.